ரீசனபிளாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. ஸோ எல்லாருமே இந்த கடைக்கு வந்து ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும், நீங்கள் நிறைய அள்ளிட்டு போனீங்க கேரண்டி. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 1000 போடுற அக்கௌண்ட்ல மந்த்லி மந்த்லி ஓகேங்களா? அவ்வளோ காசு போடுறாள், ஸோ பெரிய விஷயம். சரி, நான் வாங்கணும்னா அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அந்த 1000. அதே எல்லாமே கஷ்டம் வந்தால் கூட அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். நம்ம சம்பாதிக்கலனா கூட அவர் மூலமா கேஷ் கிடைக்கும். இவங்களை கூட்டு வந்து பீச்சில் வாங்கி கொடுப்பேன், அப்புறம் இவங்களை கூட்டு போய் துணி எடுத்து கொடுப்பேன். ஸோ ப்ராஜெக்ட் அது இதுக்குனே நிறைய காசு வந்து கரெக்டாக இருக்கும். லிப்டி ஐலண்ட் வாங்குறது அவங்களுக்கு செம்மையாக இருக்கும். மேக்கப் ஆகுது கரெக்டாக பத்தாது. கேர்ள்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதனால சொல்கிறேன். ஆனால் எங்களுக்கு நாங்கள் அவ்வளோலாம் பண்ண மாட்டோம், எங்கள் அக்கா மட்டும் மேக்கப்லாம் போட மாட்டேங்க. சமூகத்துல விளிம்புநிலையில இருந்து வரக்கூடிய பெண்களுக்கு, அதாவது பெண்கள் வந்து படிக்க வைக்க மாட்டாங்கன்னா, இவரு கொடுக்கக்கூடிய அந்த 1000 ரூபா உதவித்தொகை அதுக்காகவாது அவங்க வந்து படிக்க வைப்பாங்க. நிறைய நல்லதானே பண்ணிட்டு இருக்காரு. காலி பண்ணும் எப்படி சொல்லிட்டீங்க? சரி ஓகே, பேரண்ட்ஸுக்குலாம் தரமாட்டீங்களா? எங்களுக்கு தந்தா பரவாயில்ல, அவங்க அவங்க தான் எங்களுக்கு காசு தர பரவாயில்லாம் எப்படிங்க, அது மாசமானதான் கொடுப்பாங்க, மாசமானதான் கொடுப்பாங்க. எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, கண்டிப்பா நான் ஸ்டாலிங் தான் ஊசி போடுவேன், ஊசி போடுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் சார் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 1000 போடுறாரு அக்கௌண்ட்ல மந்த்லி மந்த்லி ஓகேங்களா? இது பண்றது நல்ல திட்டம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நல்ல திட்டம் தான், எங்களுக்கு காசு கிடைச்சாலே நல்ல திட்டம் தான். ஸோ அவ்வளோ காசு போடுறாள், ஸோ பெரிய விஷயம் இல்லைண்ணா. இப்போ வந்து எதுனா நாங்கள் புக்ஸ் எதுனா வாங்கணும்னா அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அந்த 1000, அதை எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். அது மாதிரி எங்களுக்கு பர்சனல் யூஸ்லாம் நிறைய யூஸ் ஆகும். அந்த புக்ஸ் இல்லை வீட்டில் சம்திங் அந்த மாதிரி கஷ்டம் வந்தால் கூட அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். நம்மளால முடிஞ்சதில்ல, நம்ம சம்பாதிக்கலனா கூட அவர் மூலமா கேஷ் கிடைக்கிறதுல, ஸோ கொடுப்போம்ல. இவங்களை கூட்டு வந்து பீச்சில் வாங்கி கொடுப்பேன், அதுலயே மொத்தமாக அழிஞ்சிடும். அப்புறம் இவங்களை கூட்டு போய் துணி எடுத்து கொடுப்பேன். வேற என்ன மிச்ச காசு இருந்தா எங்களுக்கு தான் செலவு பண்ணுவாங்க எல்லாரும். இவங்க எல்லாருக்கும் செலவு பண்ற ஆளே, நாங்களே பண்ணிப்போம் அந்த காசு எடுத்து. ஆளுக்கு 1000 ரூபாய் வருது, ஆளுக்கு 1000 ரூபாய் வந்தாலும் மாசத்துக்கு ஒரு வாட்டி சேர்த்து ஒரு வாட்டி ஒவ்வொருத்தவங்க வந்து வாங்கி சாப்பிடுவீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் சாரு ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு மாசம் 1000 ரூபீஸ் வந்து அக்கௌண்ட்ல போடுறாங்க ஓகேங்களா, கேர்ள்ஸுக்கு அண்ட் சரி ஓகே கேர்ள்ஸுக்கு ஓகே. யூஸ்ஃபுல் தானே, ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு எதுவும் வரல. ஆனால் ஆமாண்ணா யூஸ்ஃபுல் தான், அது எல்லாருக்கும் இப்போ தேவைப்படுற ஒரு விஷயம். யூஸ் தானேண்ணா, காசுனாலே தேவைப்படுற விஷயம். காசு ஓகே சார், நம்ம ஸ்டாலின் சார் அதை பண்ணுறாங்க அந்த ஸ்கீம் எடுத்துகிட்டு வரல. இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல் தான், ஏன்னா வந்து இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் பேரண்ட்ஸ்டையும் எல்லாருக்கும் கேட்டுட்டு இருக்க முடியாது இது வேணும் அது வேணும்ட்டு. ஸோ ப்ராஜெக்ட் அது இதுக்குனே நிறைய காசு அதுக்கு கரெக்டாக இருக்கும். லிப்ஸ்டிக் ஐலைனர் வாங்குறதுக்கே கரெக்டாக இருக்கும். சூப்பர், லிப்ஸ்டிக் ஐலைனர் வாங்குறது அவங்களுக்கு செம்மையாக இருக்கும். என்ன பண்ணுவீங்க? அதனால சொல்றேன், இப்போ ஸ்டாலின் சார் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 1000 ரூபீஸ் அக்கௌண்ட்டில் போடுற சொல்லி ஸ்கீம் போட்டிருக்காரு. மாதம் அந்த 1000 ரூபா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மாதம் பசங்களை பார்த்தா பாவமா தெரியலையா? முன்னேறிமைனா எல்லாருமே கொடுக்கணும், ஆம்பளையும் பொண்ணு சமன்னு சொல்லிடுறீங்க, அது ஏன் பொம்பளைங்களுக்கு மட்டும் 1000 ரூபா பசங்களுக்கு நாங்கள் வலிச்சுட்டு போகிறதா இருக்குது? என்ன தலை, இதெல்லாம் நியாயம்? கொடுத்தா ரெண்டு பேருக்குமே 1000 ரூபா கொடுக்கணும். அது இல்லாமல் பஸ்ஸில் லேடிஸ்க்கு ஃப்ரீ, லேடிஸ்க்கு ஃப்ரீன்னு சொல்கிறீங்க, ஏன் ஜென்ஸுக்கு ஃப்ரீன்னு சொல்ல வேண்டியதானே? பட்டி மன்ற இல்ல, அது சொல்லணும், கேட்கணும் இருக்கு. இது ஒரு பாதிக்கப்பட்ட மாணவனின் குரல். வேற ஒண்ணு இல்ல தல, சமமா கொடுக்கணும். முன்னுரிமை கொடுத்தா ரெண்டு பேருக்குமே முன்னுரிமை கொடுக்கணும். ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லிருங்க, அது ஏன் தனித்தனியா பிரிச்சு காமிக்கிறீங்க? இப்போ
அதுவும் இல்லாமல் தலைமை இப்போ ஃபீல் வேற பண்றோம். இப்போ வேற கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லிட்டாங்க, பாய்ஸுக்கு காலையிலயும் கேர்ள்ஸுக்கு வந்து மதியமும் எனக்கு தெரியாது தலை. அதான் வருத்தப்படுறோம் நம்ம பாய்ஸ் எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்ட்டு. நிறைய லேடிஸ்க்கெலாம் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, காசு வந்து மிச்சம் பண்ணுறாங்க அவங்க ஃபேமிலிக்குன்ற மாதிரி பெரிய பேக்ரவுண்ட்லாம் நிறையா இருக்கு. 1000 ரூபாவை தவிர்த்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வரணும்னா நீங்கள் என்ன கேட்பீங்க அவங்க கிட்ட? காலேஜ் ஃபீஸ் கம்மி பண்ணணும், அட்மிஷன் போடணும். ஏன்னா 2 வருஷம் எங்களுக்கு ஆல் பாஸ் பண்ணிட்டாங்க, 12th மட்டும் தான் நாங்கள் எழுதியிருக்கோம். அப்படியே மார்க் ரொம்ப ஸ்கோர் பண்ணலாம் கூட அட்மிஷன் தர மாட்டாங்க காலேஜில். அதனால அட்மிஷன் வந்து மார்க்குக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் குறைச்சி போடணும். ஓரளவுக்கு மார்க் வச்சு இந்த சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் கேட்குற குரூப்பும் எங்களுக்கு கொஞ்சம் மனசு வச்சு கொடுத்தா நல்லா தான் இருக்கும். நம்ம ஸ்டாலின் சார் இருக்காங்கல்ல, கேர்ள்ஸுக்குலாம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் அக்கௌண்ட்ல போற மாதிரி ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது கேர்ள்ஸுக்கு போடுறாங்க, உங்களுக்கு ஏன் போடலன்னு நீங்கள் எதனா ஃபீல் பண்ணுறீங்களா? அந்த மாதிரியான எந்த ஃபீல் இல்லைன்னா, அவங்க வந்து பெண்களுக்கு வந்து 1000 ரூபா கொடுங்கன்னு சொல்லியிருக்காருண்ணா மாசம் மாசம். அது வந்து உங்களே ஆமாண்ணா, கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்கண்ணா 1000 ரூபா கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்கண்ணா. அது வந்து வரவேற்கத்தக்க ஒன்று தானே, அது வந்து சமூகத்தில் விளிம்புணையிலேருந்து வரக்கூடிய பெண்களுக்கு, அதாவது பெண்கள் வந்து படிக்க வைக்க மாட்டுறாங்கண்ணா. இவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த 1000 ரூபா உதவித்தொகை அதுக்காகவாவது அவங்க வந்து படிக்க வைப்பாங்கண்ணா. நிறையா நல்லதானே பண்ணிகிட்டு இருக்காரு, அது மாதிரி வந்து அவங்க கொடுக்குற அந்த 1000 ரூபா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குண்ணே. அந்த 1000 ரூபா வந்து விளிம்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குண்ணே. எனக்கு தேவையான பொருள் நான் வாங்கிப்பேன். ஓகே, அப்பா அம்மாண்ட தங்கச்சி தம்பி அவங்க கிட்ட இது பண்ற மாதிரி தேவையானதை வாங்கிட்டு நான் மீதி கொடுத்துருவேன். 1000 ரூபாய் காலி பண்ணிட்டு 1000 ரூபாய் காலி பண்ண அவ்வளோலாம் காலி பண்ண மாட்டேன். பாதி அங்கே கொடுத்து பாதி நம்ம எடுத்துக்குவேன். இந்த பாதி 500 அங்க 500 500 அங்க 500 பரவாயில்லைங்க, நல்லா தான் பேசுறீங்க. காசை சாப்பிட்டே காலி பண்ணுவோம். என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? சரி ஓகே, பேரண்ட்ஸுக்குலாம் தர மாட்டீங்களா? எங்களுக்கு தந்தா பரவாயில்ல, அவங்க தான் எங்களுக்கு காசு தர மாட்டாங்க. ஒரு சிக்கன் ரைஸ் கூட வாங்கி சாப்பிடுவோம். வாரம் எப்படிங்க அது மாசமானதான் கொடுப்பாங்க? ஸ்டாலின் 1000 ரூபாய் போட்டா எப்படி 7 லட்சம்? வாரம் இல்லம்மா, மாசம் மாசம் ஒரு உங்களுக்கு 1000 ரூபாய்மா மாசம் மாசமா? நல்லது, காலேஜுக்கு வேற யூஸ் பண்ணலாம். நம்ம நல்லா படிப்பீங்களா? படிப்போம் பாருங்க. ப்ரோ ஒண்ணுமே தெரியாது ப்ரோ, ஃபைலு 12th ஃபைலு, எல்லாரும் 12th ஃபைலு. நல்லா இருக்கும் வீட்டுல வாங்கி தர மாட்டாங்களே அவராச்சும் வாங்கி தரலாம் போயிட்டு வர வெஹிக்கிள்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். நினைக்கிறேன் உள்ள இருக்கிறத அப்படியே கொட்டி தீத்துறாங்க. இப்பவே ஆரம்பிச்சேன் பிரைவேட் ஸ்கூல். நான் பிரைவேட் ஸ்கூல்ல லேப்டாப்பும் இல்ல, சைக்கிளுமே இல்ல, எதுமே என்ஜாய் பண்ண முடியலடா. இருக்கு அவங்க பண்றத பார்த்தா. அந்த 1000 ரூபீஸ் உங்களுக்கு கிடைக்குது டெய்லி, மந்த்லி மந்த்லி கிடைக்குது, என்ன பண்ணுவீங்க? நான் என்ன பண்ணுவேனா books வாங்குவேன். அப்பலாம் சொல்ல விரும்பல, அப்பலாம் சொல்ல விரும்பல. அந்த 1000 ரூபீஸ் எடுத்து போய் அப்பா அம்மா அம்மா அப்பா கிட்ட கொடுத்துருவேன், அவ்வளவுதான். நான் நல்ல பொண்ணு. சூப்பருங்க, அத நாங்க சொல்லணுங்க. இல்லங்க அதான் உண்மை. மந்த்லி மந்த்லி அம்மா அப்பா தான் கொடுப்பீங்க? ஆமா, அம்மா கிட்ட தான் கொடுப்பேன். தீனி சாப்பிடுறதுக்கு வந்து என்ன பண்ணும்? ஏன் சொல்றீங்க தீனியா? தீனியா அது நான் அப்படி தான் பேசுவேன். ஒன் மந்த்க்கு 1000 கடன் வாங்கிப்பீங்க? 1 மந்த்க்கு
கொடுக்குற 1000 ரூபாய் அம்மா கிட்ட கொடுப்பீங்க, ரிட்டர்ன் அதே வாங்கி தீனி சாப்பிடுவீங்க. சரி ஓகே, அந்த பருத்தி முட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே. இருக்கலாம் தான், பட் என்ன பண்றதா, பாதிக்கு பாதி 500 ரூபாய் அதுக்கு பண்ணிடலாம் எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே, உங்க பேரு? என் பேர் அபிநயா தேவி. சூப்பர். இப்போ அபிநயா, நீங்க சொல்லுங்க, ஸ்டாலின் சார் வந்து மாசம் மாசம் 1000 ரூபாய் பணம் போற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும் சொல்லி ஒரு ஸ்கீம் போட்டிருக்காரு, அந்த 1000 ரூபாய் மாசம் மாசம் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் காலேஜ் புக்ஸ் எல்லாம் வாங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதுக்கப்புறமா எதனா நோட்ஸ் கொடுத்தாங்கன்னா ஜெராக்ஸ் அதெல்லாம் போறதுக்கு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். எங்க மாசம் மாசம் 1000 ரூபாய் போறாருங்க, நீங்க மாசம் மாசம் புக்ஸா வாங்கி தர போறீங்களா என்ன? புக்ஸ் தேவைப்படும் போது புக்ஸ் வாங்கிப்பா, அப்புறமா எனக்கு ட்ரெஸ் அந்த மாதிரி எனக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கோ அது வாங்கிப்பேன். அப்போ கிடைக்கிற 1000 ரூபாய் வீட்டில் அப்பா அம்மா கொடுக்கணுன்ற எண்ணெல்லாம் கிடையாது? ஆ கொடுப்பேன், கண்டிப்பாக கொடுப்பேன். என்னங்க கேட்டதுக்கப்புறம் சொல்கிறீங்க, ஃபஸ்ட்டே வந்துருக்கனால இது கொடுப்பேன், யூஸ் அவங்க எதனா கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் கொடுப்பேன், அதுக்கப்புறம் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதை வாங்கிப்பேன். ஸோ இப்போ டோட்டலாக அந்த ஸ்கீம் ஸ்டாலின் சார் போடுறது வந்து குட்டா பேடா? ஆ குட்டு தான், கண்டிப்பாக குட்டு தான். ஆ ஆமாம். சரி இன்னொரு கேள்வி, 1000 ரூபீஸ் கிடைச்சா மேபி நம்மளோட எஜுகேஷனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம், அதுதான் கரெக்ட். அப்படி இல்லைனா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு அந்த 1000 ரூபீஸ் கிடைக்குது, என்ன பண்ண போறீங்க? 1000 ரூபீஸ் கிடைச்சா ஓப்பனா அதனால பேரண்ட்ஸ்ட கொடுத்துற வேண்டியதான். அவ்வளோ நல்லவனா நீ, அவங்களுக்கு தானே தரோம், அவங்க நமக்கு வாழ்க்கையே தராங்க, அவங்களுக்காக ஒரு 1000 ரூபாய் தரக்கூடாது நம்ம? அவங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ரோடு போட்டு தரேன் தண்ணி விடுறாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் பண்ணாங்களே? ஆ பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப லாயஸ் ரோட்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க. இங்க போலீஸ் ஸ்டேஷன் ஆண்டெல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க, இப்ப லாயஸ் ரோட் ஆண்ட போட்டு. சரி உங்க வீட்டாண்ட போட்டாங்களா? ஆ போட்டாங்க, எங்க வீடு வைக்கல் தொட்டி ஸ்ட்ரீட் தான் போட்டாங்க, ஆனா இதை மட்டும் கட் பண்ணிடணும் எங்க வீட்டாண்ட இருக்கிறத மட்டும். சரி இப்போ ஸ்டாலின் சார் ஆட்சி ஓகேவா உங்களுக்கு? ஓகே, இவரே இருக்கட்டும், ஆனா 12th ஆல் பாஸ் மட்டும் போட்டுருணும், கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செய்து பிளீஸ் போட்டுருங்க ஆல் பாஸ். எல்லா 12th பசங்களையும் ஆல் பாஸ் மட்டும் பண்ணிடுங்க. எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, கண்டிப்பா நான் ஸ்டாலின் தான் ஊசி போடுவேன், ஊசி போடுவேன். ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவோம், 12th ஆல் பாஸ் பண்ணலாம். ப்ராஜெக்ட் எதனா பண்ணா கூட நம்ம எங்க தேவைப்படுது, போயிட்டு ஒரு 1 hour உட்கார வேண்டியதா இருக்குது. 3000 ரூபாய் கேக்குறாங்க, இந்த டைம்ல லேப்டாப் இருந்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப எல்லாரும் நாங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கோம், இது எங்ககிட்ட இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி ஓகே, நம்ம உதயநிதி சார் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நல்ல திட்டங்களை பண்ணிட்டு வராரு, அதை பத்தி உங்களோட எல்லாம் கரெக்டா தான் பண்றாங்க, பெர்ஃபெக்டா தான் இருக்கு, பட் அது எல்லாருக்குமே அது கொஞ்சம் வந்தா நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா போகணும், இன்னும் டெவலப்மெண்ட் நிறைய இருக்கணும், இதை விட கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கணும். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம உதயநிதி சாரோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு நெஞ்சிக்கு நீதி, சரிங்களா, அவரை பத்தி எதனா நீங்க சொல்லலாம். டிக்கெட் அவர் எடுத்து கொடுத்தாருன்னா நாங்கள் போயிட்டு வந்துடும் படத்து. ஏன் இப்படிலாம் கேள்வி கேட்டேன்? உண்மைக்கு அவர் டிக்கெட் எல்லாருக்கும் ஃப்ரீ டிக்கெட் கொடுத்தாருன்னா போயிட்டு எல்லா தேட்டர்லேயே பார்த்துட்டு வந்தோம். யாரும் இந்த இந்த தொகுதிக்கு வர ஒரு எம்எல்ஏ வேற, இந்த தொகுதி மட்டுமாவது இந்த என்கேடி ஸ்கூலுக்கு லேடி விடன் ஸ்கூலுக்குலாம் மட்டும் அவர் டிக்கெட் கொடுத்தா போயிட்டு நாங்கள் காலேஜ் படிக்கிறவங்களுக்கு மட்டும் டிக்கெட் எடுத்து கொடுத்தா போதும். காலேஜுக்கு இங்கே பிரசிடென்சி காலேஜ் அவங்களுக்குலாம் கொடுத்தாங்க, நாங்கள் அழகாக சினிமாக்கு போயிட்டு வந்துருவோம். இல்லை உங்களுக்கு தரலன்ற இதுவில் பேசுறீங்களா? இல்லை நாங்கள் எல்லாருக்கும் தரணும் தான் நாங்கள் கேட்குறோம், எங்களுக்கு மட்டும் எல்லாருக்கும் எப்படியே தருவாங்க? என்னங்க நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லைங்க, 1000 ரூபாய் இன்னும் கொடுக்கலங்க. அந்த காசு அந்த 1000 ரூபாய் கொடுத்துருக்கப்பறம் நாங்கள் அந்த காசு வச்சு போவோம். உதயநிதி ஸ்டார் யூஸ் பண்ணி அவரோட பேரை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து இது பண்ணுறாங்க, இது பண்ணுறோம் டிவி போடுறோம் அது போடுறோம்லாம் சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. எங்கள் வீட்டாண்ட கூட டிவி வீடு கட்டிட்டு இருந்தாங்க, அது உதயநிதி ஸ்டாலின் காசு வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டையே இடிக்க மாட்டுறாங்க. அதனால இப்படி கரண்ட் கூட வரமாட்டேங்குது, 2 நாள் கரண்ட் இல்லாமல் நாங்கள் வீட்டு ஃபுல்லாக இருந்தோம் தெரியுமா, அவரோட பேரை சொல்லி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்றும் நல்லதெல்லாம் இந்த அளவுக்கு எனக்கு தெரியல, பண்ணிருப்பார்ல எப்படி இருந்தாலும். இந்த லாக்டவுன்ல இருக்கும்போது அரிசி பருப்புலாம் கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் வேற என்ன செஞ்சாங்க, மாசம் மாசம் தவறாம பை வந்தது கொடுத்துருந்தாங்க, பையில எல்லாம் வீட்டுக்கோ வீட்டுக்கோ வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்க வீட்டெல்லாம் முட்டைலாம் கொடுத்தாங்க, 5-5 முட்டை, அதெல்லாம் நல்லா தான் பண்ணாங்க. சரி ஓகே, ஸ்டாலின் சாரோட ஆட்சி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல், எல்லாமே பெர்ஃபெக்டா தான் இருக்கு. இப்போ நெஞ்சிக்கு நீதி படம் பாத்தீங்களா, அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? சொல்லு மச்சான், சொல்றேன். இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறீங்க, ஸ்டாலின் அண்ணான்னு சொல்கிறீங்க, அவங்க வந்து மேல் ஜாதி கீழ் ஜாதி பார்க்கல, எல்லாருமே ஒன்றா தான் பார்க்குறேன்றாங்க. அவங்க பார்க்குறத விட நம்ம பேரண்ட்ஸும் பார்க்கணும், அந்த மாதிரி அந்த அளவுக்கு அவங்களும் ஆகணும், அவங்க மட்டும் ஆனால் பத்தாது. ஏன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து எமோஷ்னலாக ரொம்ப பண்ணுறாங்க, அதனால் அவங்களால வெளியே சொல்ல முடியல, ஏன்னா அம்மாவோ போயிட்டாங்க அப்பாவோ போயிட்டாங்க ரிலேட்டிவாக போயிடுச்சு.
பொம்பளை பசங்க எல்லாருக்குமே தான் சொல்கிறேன், எல்லார் வீட்லையுமே இது ஒரு இதுவாகவே இருக்குது கேஸ்ட் ப்ராப்ளம். அவங்க எப்படி நடத்துகிறாங்களோ அதுமாரி நம்ம பேரண்ட்ஸே நடத்துகிற அளவுக்கு அவங்க அந்த படம் ரொம்ப இதுவாக போகணும், புரியுதா? அவங்க நெஞ்சில் நிற்கணும், அவங்க நெஞ்சில் நிற்கணும், இது நெஞ்சுக்கு நீதி, அவங்க நீதியிலேயே நிற்கணும். அதுதான் எனக்கு சூப்பர். சென்னை எக்ஸ்பிரஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.